Sarya identical White House of Washington. Mixture of colonial and Dutch buildings. In the area, brother, Kochikade, yeah? Kochikade. Kochikade, Andoniyar Koil. கொழும்புல இருக்கோம். கொழும்புல வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு, அதாவது நுவரெலியாலேருந்து கொழும்பு வந்துட்டு கொழும்புல ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொழும்புல சிட்டி டூர் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஆஃப் டே இருக்குது கொழும்புல. கொழும்புல மிக முக்கியமான இடங்கள், சிட்டியில் இருக்கிற மிக முக்கியமான இடங்கள் நம்ம டூர் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் நமக்கு ஃப்ளைட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கொழும்புல தான் சிட்டி டூர் பண்ணிகிட்டு போகிறோம். சிட்டி டூர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜோசப் சார் வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் கேட்டோம். காலையில் வந்து சாண்ட்விச் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். இப்போ மதியம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் ரைஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதனால் இந்தியன் சம்மர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்துருக்காரு. போய் வேகமாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே சிட்டி டூரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோடு அதர் சைட் எந்த டேபிளுங்க? எந்த டேபிளா இல்லை அந்த சைடு ஏதாவது போய்க்கலாமா? இல்லை ஒரு கார்னரில் இருக்கேன். லாஸ்ட் லன்ச் எங்களோட இந்த ட்ரிப்பில், டு பி கண்டினியூட் அப்படின்னு போடலாம்ல. நான் சிக்கன் 65 சொல்லாமா? எனக்கு அந்த டீப் ஃப்ரைடாக இருக்கும்டா. எது ரெடியாக இருக்கோ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எலிஃபண்ட் ஜிஞ்சர் பியர், இது ஆல்கஹால் கிடையாது. எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம ஒரு லிம்காலே வந்து ஜிஞ்சர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓ, 65 ஆல்சோ ரெடியா? சாப்பாடு டீசெண்டாக இருந்ததுங்க. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்தது. சரி, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். பிரியாணி வந்து 850 ரூபா இலங்கை ருபீஸில். நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லணும் அப்படின்னா சுமார் 300 ரூபா வரும். 65 வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் சுமார் 200 ரூபா வரும். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்கா? லன்ச் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கிளம்பி நம்ம வந்து கொழும்பு சிட்டி டூர் பண்ண போகிறோம். போகலாம். வண்டி ரெடியாக நிற்கிது. ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்கும் இந்த சிட்டி டூர். அப்படியே வெடிக்கு பார்த்துட்டே வாங்க. பாருங்க, கார்டு இருக்கு. இது இது இந்த ஒயிட் வால். ஸோ பிரைம் மினிஸ்டர் இப்போ ராஜபக்சேலாம் இதுக்குள்ளே தான் இருக்காருங்க. இப்போ மஹிந்த ராஜபக்சே பிரசிடென்ட் அண்ணன். அதுக்கு இன்னொரு சும்மா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஷியல் ரெசிடென்ட் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, டெம்பிள் ட்ரீஸ். வெளியில போட்டுலாம் இங்க கேமராவை. ஓகே, உள்ளுக்குள்ள இருந்து எடுங்க. என்ன விஷயம் உண்டு தெரியும்? அப்படி டிராஃபிக் மறைக்குது. ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கொழும்பில் ஒரு முக்கியமான ஒரு ரோடு, கால் மெயின் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் சென்டர் பார்த்தோம், அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான நிர்வாகங்கள்லாம் இங்கே நடக்குது. இலங்கை அரசு நிர்வாகங்கள், வெளியுறவுத்துறை, எம்பசி, இதெல்லாம் வந்து இந்த ரோடில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா லெஃப்டில் பீச். நிரப்பி கட்டுறாங்க. சாங்கிரிலா ரொம்ப ஃபேமஸான குரூப். மலேசியாவில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது, இந்த கொடியெல்லாம் இருக்குது, இந்த இருக்குது, இந்த பில்டிங் சாங்கிரிலா. இந்த இருக்குது சாங்கிரிலா ஹோட்டல் கலாம்பூர். இந்த இருக்குது, இதுதான் பார்லிமெண்ட்.
பார்லிமெண்ட் ஆஃப் சிலோன். World Trade Center, the tallest two buildings in Shillong. எதுங்க இதுவா? Twin Towers. இது Central Bank of Shillong. RBI மாதிரி. Central Bank. Reserve Bank of India மாதிரி. Reserve Bank of India மாதிரி. So இந்த compound full-ஆவே இல்ல? Complete-ஆ. நான் பாருங்க பிரசிடென்ட் இல்ல பிரசிடென்ட் இருந்தா அங்க கார்டு இருக்கும் இதான் பிரசிடென்ட்ஸ் ஆபீஷியல் ரெசிடென்ஸ் பிரசிடென்ட் இருக்கிறாருண்டா கார்டு இருக்கும் பிரசிடென்ட் இல்ல பாருங்க பல பழைய கொலோனியல் பில்டிங் இங்க பாருங்க மிக்சர் ஆஃப் டச் அண்ட் கொலோனியல் பில்டிங்ஸ் கொலம்பு சிட்டி இதான் சிட்டி சென்டர் எல்லாம் மிக்சர் ஆஃப் கொலோனியல் அண்ட் டச் பில்டிங்ஸ் ஓகே இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஹார்பர் டே என்ட்ரன்ஸ் அதுவும் அது எங்களோட ட்ரிங்கோ மாதிரி மெயின் சிட்டியோட போகுது ஹார்பர் உங்களோட அந்த இவர் வந்துட்டு போனார் லாஸ்ட் வீக் டு டேக் ஓ சம் பார்ட் ஆஃப் த ஹார்பர் அத்வானியோ அதானியோ ஆரோ அதானி அதானி அண்டர் ரோட்ல வச்சுட்டு என்ன செய்யறான்னு ஐயோ வாட் அவுட்டிங்க சார் அதான் என்ன போன் என்ன போன் காதுல ஜோக்கா ரோட் குறுக்க இருக்கிறதுக்கு இருக்கு பெடிஸ்டல் கிராசிங் இடையில பாஞ்சதும் காணாம போனும் காதுல அதான் திறத்தினவர் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த யங் கப்பிள்ஸ் கன பேர் செத்து இருக்கிறாங்க செல்பி எடுக்க போய் ரயில்வே லைன்ல முஸ்லீம் மாக்ஸ் பட் டிஃபரண்ட் ஆர்கிடெக்சர் வெள்ளையும் ரோஸும் ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் இங்கே ஒன்று மலேசியாவில் மலேசியாவில் ஒன்று இருக்கு அவ்வளோ தான் இப்போ பாருங்க ஓ சூப்பர் வேன்காரன் கணக்காக போட்டான் உங்களுக்கு அடித்த பிரேக் அவனுக்கு விட கொடுக்குற மாதிரி அப்போ ஒரு ஒன்று சொல்லலாதே இந்த ஏரியா பேர் தான் கொச்சி கடையா கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில் அப்படியே ஃபுல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள அப்படிங்களா உள்ள ஆனதா உள்ளுக்குள்ள அப்படி எல்லாம் தூளா போய் கொட்டுப்பட்டு இது பண்ணி ஒரு நேவி ஃபுல்லா சர்க்கடித்த பாருங்க அதுக்கு பிறகு இதை போட்டுருக்குறாங்க இப்போ ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல் செக்யூரிட்டி 24 மணி நேரமும் இதை பாருங்க நேவி கார்டு இதுதான் அந்தனியார் கோயில் சென்னையில் ஒரு இது இருக்குமே செயின்ட் எங்கே இருக்கும் அந்த புனித அந்த மெரினா பீச்சுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்கும் செயின்ட் தாமஸ் அது என்ன டவர் அதுவும் சைனா கட்டின டவர் தானே அது நெல்லும் அது லோட்டஸ் பாண்ட் ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் இன்னும் திறக்கல ஓகே சைனீஸ் கட்டி வச்சிருக்கு தாஜ் சமுத்ரா கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் எங்கே இருக்குங்க சார் கிரிக்கெட் ஸ்டேடியம் கொஞ்சம் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கலாம்பு ட்ராஃபிக் பிளாக் ஆகுமே கிரிக்கெட் மேட்செல்லாம் இருந்தால் ட்ராஃபிக் பயங்கரமாக அதனால வெளியே வச்சிருக்கோம் பட் நான் அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்ட் ஹெட் ஆஃபீஸ் ஓகே ஏன்னா நான் போகிறேன் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்கொயரை காட்டுறதுக்கு போகிறேன் அதுக்கிட்ட தான் இருக்குது மாஸ்க் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்களா இங்கே ஃபைன் தானே மாஸ்க் இல்லை ஏன்னா நான் நிறையா 99% மாஸ்க் போட்டிருக்காங்க இங்கே ஓ மாஸ்க் இல்லாட்டி ஃபைனே போலீஸ் நிப்பாட்டி பிடிச்சா அவங்கள்ட்ட ஐடென்டி கார்டு எடுப்பாங்க 8000 ரூபா கட்டி தான் எடுக்கணும் நீங்கள் எல்லாருமே ஒருவருமே இல்லை நீங்கள் போகலாம் பட் போலீஸ் நிப்பாட்டி பிடிச்சா ஃபைன் 1000 ரூபா ஃபைன் இது என்னங்க இது போட்டிங்லாம் தான் இருக்கோ இல்லை என்ன இது இது ஏதோ ஒரு லேக்கில் 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 ஒரு அத்தான் நான் இதால் வந்து நான் சும்மா காட்டுறதுக்கு ஓகே நார்மலாக பார்த்த டெம்பிள்ஸை விட ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு டெம்பிள் அந்த தண்ணிக்குள்ளே காங்கிரீட் போட்டு புத்த சிலையை வச்சுக்கிறாங்க எது பேர் இருக்குங்களா அதுக்கு கங்கா ராம கங்கா ராமைய
கங்காராமிய டெம்பிள். உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு போனா கட்டாயம் ஒரு கார்டன் இப்படி வச்சுட்டு போவாங்க அந்த பேர்ல. விக்டோரியா கார்டன். இதை கன கம்பெனிஸ் காசுக்கு வேண்டதுக்கு வந்து கேட்டுச்சு அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸுக்கு எல்லாம். பட் இல்லை, இது ஒரு பிரிட்டிஷ் லேண்ட்மார்க், மற்றது ஒரு லெஷர் போல கலம்பு வாக்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற பில்டிங் அது சரியா ஐடென்டிக்கல் ஒயிட் ஹவுஸ் ஆஃப் வாஷிங்டன். அதுல தான் மேயர் ஆஃப் கலம்பு. சோ மேயர் பில்டிங்ல அது ரிப்பன் பில்டிங் மாதிரி இல்ல, சென்னையில ரிப்பன் பில்டிங் இருக்கு, மேயர் இருக்குது. இதுல ஒரு முக்கிய விஷயம் என்னண்டா, மேயர் ஆஃப் கலம்பு யார் தெரியுமா? ஒரு லேடி. அவட பேர் ரோசி சேனா நாயக். ஓகே. அவ 1989 மிஸ்ஸிஸ் வேர்ல்ட். மிஸ் இல்ல, மிஸ்ஸிஸ். ஓகே. இன்றைக்கு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருப்பா. 1989 மிஸ்ஸிஸ் வேர்ல்ட். பட் இன்றைக்கு நீங்க பார்த்தா அப்படிதான் இருப்பா. சரி, இப்ப பார்க்க போறோமா அவங்களா? இல்ல, பார்த்தா அப்படின்றீங்களா? அவ்வளோ ஸ்டன்னிங் பியூட்டி. சார், இப்போ ஸ்ரீலங்கா புத்தாக்கும் இந்தியன் புத்தாக்கும் தாய்லாந்து புத்தாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவீங்க? ஸ்ரீலங்கா இந்தியா சேம், தாய்லாந்து வித்தியாசம். ஃபேஸ் கௌதம புத்த தான் இந்தியா இலங்கை. அங்கே தாய்லாந்து சைனா ஜப்பான்லாம் சொல்லுவாங்க சியாம் புத்தாண்டு. கொஞ்சம் ஃபேஸ் டிஃப்ரெண்ட், கொண்டையும் டிஃப்ரெண்ட், கேர்லி ஹேர் கொஞ்சம் இப்படியான இது. ஓகே. அப்படி அப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள். ஓகே. பட் எப்படி என்ன சொன்னாலும் புத்தான்ற ஒரு ஆள் தானே. ஆமா, அவருக்கு நாட்டுக்கு நாட்டு வித்தியாசமா அவரை காட்டிலே. கரெக்ட். புத்தா வாஸ் போர்ன் அண்ட் பிரெட் அண்ட் டைட் இன் இந்தியா. அவ்வளவுதான். இதற்கு இதுதான் இந்த லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு கிஃப்ட் சைனா கொடுத்தது. இந்த ஹைவேஸ், ஹைவேஸ் தான் கான்ட்ராக்ட் சைனாக்கு கொடுத்தபடியா. சைனா கொடுத்ததுனால அது ரெண்டையும் கிஃப்ட் பண்ணாங்க. அதனால இங்க தாமரை மலர்ந்திருக்கு. அப்படிதான். அப்படி இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம போக போகிற ஒரு ரோட். இதில் தான் 4th February பாருங்க, கிரிக்கெட் சும்மா நார்மல் கிரவுண்ட்ஸ் ஆர் நோ டெஸ்ட். எல்லாம் சின்ன பாய்ஸ் கிரிக்கெட் பழகுற அந்த ட்ரைனிங் இந்த பழகுறாங்க. இதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அகாடமிங்களா? அகாடமி இந்த இருக்கு பாருங்க, சின்னாக்கள் பழகுறாங்க எல்லாம் ஃபுல் கிட்டோடு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் பற்றி அதை சொல்ல வந்தீங்க. அதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். இதில் தான் ஒவ்வொரு 4th February 1948 நடந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் 4th February மார்ச் பாஸ்ட், ஸ்கூல் சில்ட்ரன் மார்ச் பாஸ்ட், அது இது எல்லாம் நடக்கிற இங்கே தான். இதை பாருங்க, இந்த முன்னுக்கு நிற்கிற ஸ்டாச்சு அவர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பேர் சொல்லிடுங்க. மிஸ்டர் டி எஸ் சேனா நாயக், டான் ஸ்டீபன் சேனா நாயக். இவர் தான் அந்த புளியமரத்தை நாட்டியிருந்தார் கார்டனுக்குள்ள. ஆமாம் ஆமாம். நாங்கள் அந்த காரில் போக்கல. இவர் தான் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு. சூப்பர் மனிதர், ஃபாதர் ஆஃப் த நேஷன். இதில் மூன்று பாசிலையும் இருக்கு, நீங்க எடுக்கலாம் படத்தை. மூன்று பாசிலையும் இருக்கு. சுதந்திர ஞாபகார்த்த மண்டபம், இலங்கை காக்கா பாத்துங்க. இதுதான் சுதந்திர ஞாபகார்த்த மண்டபமா. February 4 திகதி அப்படிங்கிறாங்க தேதியை. இலங்கை சுதந்திரம் பெற்றதை நினைவு கூறும் முகமாக இந்த மண்டபம் இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. இப்போ உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதான், அதனால் நம்ம வந்து அப்படியே கிளம்பிடுவோம். என்ன ஓடி வந்தா வீடியோ இல்லைங்களா? அடே, நாடு சுதந்திரம் அடைஞ்சு மூடு பாஸ்ல இருக்கிறத படம் எடுக்கிறதுல என்ன வந்தது? அதுக்கே சுதந்திரம் இல்லையா? அதுக்கே சுதந்திரம் இல்லைண்டா. அப்ப நாடு சுதந்திரம் நீங்க எப்படி நம்புவீங்க? இந்த காந்தி சொன்ன மாதிரி என்ன, எப்ப ஒரு 18 பொட்ட ராவேல தனிய போறது, அப்பதான் அந்த நாடு சுதந்திரம் உண்டு. காந்தி சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டு என்ன ஓடி வரான், எங்கிட்ட ஓடி வரான். அடே, நாடு சுதந்திரம் கிடைச்சு ஒரு புரிஞ்சனுக்கு காட்டுற அந்த இருக்கு போயிடுங்க படத்துண்டு. இது எங்க போகுது இது? சோ அப்ப இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிறக்கலையே. நான் பிறந்த 56. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றி ஆணைக்குழு. லஞ்ச ஊழல் அமைப்பு, அது போர்ட் மட்டும்தான், அதுக்குள்ளேயே நடக்குது வேலை. என்னதுங்க BMICS? நீளத்தில் நான் சொன்னேன், பண்டர்நாயக்க மெமோரியல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹால். BMICS பார்த்தோம்ல, இது வந்து சைனா கொடுத்து தான்.
ஆப்போசிட்டில் புத்தர் சிலை, புத்தர் சிலைக்கு பக்கத்துலேயே வந்து சைனாவோட எம்பசி இருக்கான். இதுதான் ஒரு செக்ஷன் பாருங்க, கத்தோலிக், இந்து, முஸ்லீம், புத்திஸ்ட். ஓகே ஓகே, சமத்துவ சமத்துவபுரம் மாதிரி சமத்துவ சுடுகாடா. சமத்துவமா சாடுறாங்க, சமத்துவமா புத போடுறாங்க. ஓகே, சிட்டியை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு நம்ம ஹோட்டல் பக்கத்துல வந்துட்டோங்க. ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் பக்கத்துலயே வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் பண்ற இடம் இருக்குது. ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கலாம் போலாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இதுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. தட்ஸ் ஓகே, நான் அப்படியே சும்மா அங்கும் இங்கும் காமிக்கிறேன். அதோட இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடலாம். வேறு ஏதாவது கொழும்பு வந்து முக்கியமாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல இடங்கள் இருந்தது அப்படின்னா கொழும்புலேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொழும்புக்கு வர்றவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா அது உபயோகமாக இருக்கும். சரிங்க சார், பார்ப்போம். ஓகே, சிட்டி டூர் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னல. ஸோ 12th ஃப்ளோருக்கு மேலே வந்து ரூஃப் டாப் இருக்குது. அங்கே வந்து இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. இன்ஃபினிட்டி பூல் பாருங்கள், அங்கே ஒரு புறா உட்காந்துருக்குல்ல. ஸோ அதுதான் எட்ஜு. அந்த சைடு வந்து ஒன்றுமே கிடையாது. 14th மாடி எட்டி பார்த்த அப்படின்னா அதை காமிக்கிறேன் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அங்கே தண்ணியில் இறங்கலை, இப்போது குளிருது. பட் இந்த சைடு இருந்து காமிக்கிறேன். இங்கே நிற்கிறோம் நம்ம. ஃபுல்லாக அதான் மரங்கள் தான் இது. இது ஸ்ரீலங்காவினுடைய கேபிட்டல். கேபிட்டலில் எவ்வளோ மரங்கள் இருக்கு பாருங்க. பெரிய நகரம், இதனால அவ்வளோ மரங்கள். இந்த கேரளா மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் பாருங்க இந்த வீடுகள்லாம், இந்த ஓடு போட்டு கட்டியிருக்கிற ஸ்டைல். இன்ஃபினிட்டி பூலு, இங்கே மேலே வந்து உட்காந்து சாப்பிட்லாம், ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். உள்ளுக்குள்ளே வந்து பார் இருக்குது. இதான் இங்கே குளிச்சுட்டு இங்கே சேஞ்சிங் ரூம். ஸோ அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்க்கெலாம் பின்னாடி தெரியுதுங்களா கடல். அங்கே தான் நம்ம போயிட்டு வந்தோம். அந்த சைட் போர்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம்ல. இந்த சைட் கீழே பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது. அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா லோட்டஸ் டவர். நம்ம காரில் போகும்போதே அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி ஒரு ரிவால்விங் டவர் வந்து நான் உங்களுக்கு யூஎஸில் காமிச்சேன். சான் அண்டோனியோ டவர் ஆஃப் அமெரிக்காஸ் நம்ம மேலே போயிட்டு நம்ம அங்கே சுற்றி பார்த்தோம். சாப்பிட்ற இடத்தெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு 7-7.5 மணிக்கு இங்கே கொழும்பில் ஒரு சில பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்த்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு சீக்கிரம் தூங்கணும். காலையில் 7:20 ஃப்ளைட்டு, அதனால் 5 மணிக்கெலாம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ அதுலேயே ஏர்போர்ட் போகணும். இங்கேருந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஏர்போர்ட் போயிட்டு 7:20 நம்ம ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா சென்னையில் ஒரு 9 மணிக்கு போய் ரீச் ஆகும். இதுதான் அடுத்த பிளான். டைம் இப்போ 7. ஒரு சில பேர் நம்மளை மீட் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னாங்களே நம்ம மக்கள். ஸோ அவங்களாம் பார்த்துட்டு கீழே போகலாம். இப்போது நீங்களும் பாருங்கள், நம்ம மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. அதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம், போகலாம். ஸோ அப்போ நமக்கு 8th ஃப்ளோரில் ரூம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னல, 8th ஃப்ளோரில் ரூம் இருக்குது அப்படின்னா நமக்கு 8th ஃப்ளோரில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த கார்டு போட்டு இப்போ நம்ம 6th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகாது. 6th ஃப்ளோருக்கு லிஃப்ட் போகாது. நம்ம ஃப்ளோர் என்னவோ அது. அப்புறம் காமனாக இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த பூல், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் இருக்கும்ல, ஜிம் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து 6th, 7th மற்ற ஃப்ளோருக்கெலாம் போக முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதவன் வெளியே போயிடலாமா அங்கே? ஹலோ ப்ரோ, அப்படி போயிடலாமா? உங்களை எங்கே உட்கார வைக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கேன். யா, திஸ் இஸ் ஃபைன். சார்ஸ் கொண்டு வராங்க, உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. யார் தூரமாக இருந்து வந்திருக்கீங்க? எல்லாம் பக்கத்தில் தானே இருக்கீங்க. ஏன்னா தூரமாக இருந்து வந்தீங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அப்புறங்க சொல்லுங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா ஏதாவது பேசுங்க. உங்களெல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி எனக்கு. ஸோ இது லாஸ்ட் டே, நான் எதுவும் ஷூட் பண்ணல ஆக்சுவலாக மீட் பண்ணும்போதெல்லாம். சரி, லாஸ்ட் டே ஒரு
உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க, நம்ம சொந்தங்களை காமிங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. அதனால தான் சரி அந்த கன்க்ளூஷனில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அப்புறம் நீங்கள் ஏதாவது கேளுங்க. யூஎஸ்ஏ வீடியோ எக்கச்சக்கமாக இன்னும் ஒரு ஒரு 7-8 மாதத்துக்கு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அது இது ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் முடிஞ்சுது, சுற்றி இருக்கிற கண்ட்ரியா அந்த சிங்கப்பூர் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம். சைனா நேற்று சொல்லியிருந்தேன். ஆமாம், இங்கே எப்படி இருக்குங்க? இங்கெல்லாம் நார்மலாக இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் எல்லாமே நார்மலாக தானே இருக்கேன். அப்படியா, எல்லாம் பேக் டு நார்மல் டெவலப்மெண்ட் சைட் ஃபர்ஸ்ட் இன் த சென்ஸ் எக்கனாமி அந்த மாதிரி சொல்கிறீங்க? காசு நிறைய அந்த ஒரு கிலோ வெங்காயம் அதான் இதில் ஜிம்பாப்வேல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தினுடைய அந்த பணம் அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம், பட் பொருள் நமக்கு கிடைக்காது. பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரிலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் எல்லாம் ரோடு அதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய்ங்க, ஸோ நான் கொஞ்சம் நேரம் நம்ம மக்களோட பேசிட்டு இலங்கை பயணம் இதோட முடியுது. ஆக்சுவலாக மேபி இலங்கை 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் இலங்கையில் கவர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குல்ல, ஸோ திரும்ப வருவோம் நம்ம வாய்ப்பு கிடைச்சா. ஸோ இந்த எபிசோட் நம்ம வந்து இதோட முடிச்சுப்போம். நம்ம மக்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. இன்னொருத்தர் வந்திருக்காரு, வாங்க இப்படி வாங்க மாதவன், இப்படி வாங்க ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் ஒரு அப்பப்போ வந்துகிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணிக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6 மணி போல் ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு சில பேர் நைட் ஷிஃப்ட் இருக்குது, முன்னாடியே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து போனாங்க. இப்போ ஈவினிங் 8:30 மேலே எங்களுக்கு கிளாஸ் முடியும், அப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்த நம்ம மக்களோட கொஞ்சம் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சில பேர் அன்போடு சேர்த்து கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை ஆல்ரெடி அங்கே கன்க்ளூட் பண்ணிட்டேன், பட் அது உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். எப்பவுமே நான் அன்பாக்சிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன், பட் இது வந்து கிஃப்ட் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக, இதுவே ஃபாஸ்ட் தான் பட் எனக்கு வந்து இது பொறுமை. பெஸ்ட் விஷஸ் டு வே டு கோ மாதவன், திவாஸ் வியூ, திவாகர் அண்ட் கண்ணா. திவாஸ் வியூ அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இந்த வாய்ஸ் ஓவரில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் தான் கொடுத்துருக்காரு திவா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வா புத்தா, ஸ்ரீலங்காவுக்கு வந்தது நினைவாக வந்து ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினச்சேன் நான். அந்த மேக்னெட்டு இந்த மாதிரி சின்னதாக அதை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினச்சேன். செம்மையாக ஒன்று கொடுத்துருக்காரு, செம்ம ஹெவியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ திவா, திவாஸ் வியூ, திவா அண்ட் கண்ணா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, இன்னொருத்தர் வந்து ஆல் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓகே, எல்லாமே அந்த ஸ்ரீலங்கா. ஓகே, நான் என்னென்னலாம் வாங்கணும்னு நினச்சிரும், அந்த அவங்களோட அந்த அந்த நடனமா இதெல்லாம் அந்த மேக்னெட்டு அது ஸ்ரீலங்கா. ஏர்போர்ட்டில் போய் வாங்கணும்னு நினச்சேன், அவங்க என்ன என் மைண்ட் ரீட் பண்ணி எனக்கு இது கொடுத்துருக்குறாங்க, யானை. ஸோ ஸ்ரீலங்கா சம்மந்தப்பட்ட எல்லாமே நமக்கு வந்துருச்சுங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்ரீலங்கா, தேங்க்யூ இலங்கை தமிழர்கள். அண்ட் தமிழர்கள் மட்டுமல்லாது இப்போ நம்மளை பார்க்க வந்தவங்களுடைய ஒய்ஃப் அவங்க வந்து அவங்க சிங்கிளன், ஸோ அவங்களும் நம்ம வியூவராக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறீங்களோ எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் ஸ்ரீலங்கா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் காலையில் உங்களை நான் வந்து செக் அவுட் பண்ணும்போது சந்திக்கிறேன், இல்லைனா ஏர்போர்ட்டில் சந்திக்கிறேன். பாய், வெயிட் டு கோ, மாற்றி சொல்கிறேன்னா வெயிட் டு கோ, பாய்.